Hi guys, welcome back to my channel. In this video, we will see how sambar podi is made in the wheat. Main is the sambar podi wheat la irukkiradhukku kaaranam na aduthu seiyapora recipe ki idu thevappadudhu. Enna seiyaporana appala kolambu, mostly appala kolambukku yaaru sambar podi pottu senjadhu kediyadhu. Na vandu sambar podi wheat la arachadhu potta romba nalla irukum. Adukkaga ungalku andha video poradhukku munadi இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யறதுங்கறத நான் காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாம்பார் பொடி செய்யறதுக்கு வீட்ல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் நல்ல வெயில்ல காய வச்சி 250 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் மல்லி 250 கிராம் மிளகு கடலை பருப்பு துவரம் பருப்பு இது எல்லாமே வந்து 50 கிராம் சீரகம் 100 கிராம் வெந்தயம் 25 கிராம் கட்டி பெருங்காயம் போட்டா நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு 10 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொண்ணா போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நான் மல்லி போட்டுருக்கேன் இத நல்லா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மல்லி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இத ஒரு தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிக்கறேன் அடுத்து காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கறேன் மிளகாய் வத்தல நல்லா வறுத்தாச்சு இதையும் வந்து எடுத்து வச்சிக்கிறேன் ப்ளேட்ல அடுத்து சீரகம் போடுறேன் சீரகமும் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இதையும் தனியா எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்து மிளகு போட்டுர்க்கேன் மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதையும் நாம தனியா எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்து கடலை பருப்பு சாம்பார் பொடி நான் எதுக்கு வீட்லயே இப்ப சேரேனா அடுத்து நான் அப்பள குழம்பு வந்து வைக்க போறேன் அதுக்கு வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் முன்னாடியே நான் வந்து சாம்பார் பொடி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் கடலை பருப்பையும் வறுத்தாச்சு அதை எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்து துவரம் பருப்பு தவரம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வெந்தயம் வெந்தயமும் வெடிச்சிருச்சு இது எடுத்து வச்சேன் பெருங்காயத்தையும் வந்து ஒரு லைட்டா வந்து வதக்கிக்கிறேன் பெருங்காயமும் நேரம் மாறிடுச்சு அதையும் எடுத்து வச்சேன் இது எல்லாமே நல்லா வந்து ஆறட்டும் அதுக்கப்புறம் ரைஸ் மில்ல கொடுத்து நான் அரைக்க போறேன் நீங்க வேணும்னா வந்து உங்க வீட்லயே வந்து மிக்ஸிலேயே அரைச்சு வச்சுக்கலாம் சாம்பார் பொடி அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது ஒரு பேப்பர்ல போட்டு ஆற விட்டுருக்கேன் ஆறினதுமே ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டா சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பொடி வந்து நீங்க வந்து அப்பள குழம்புக்கு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது சாம்பாருக்கும் வந்து இந்த சாம்பார் பொடி வந்து போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாழு பொண்ணு பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க அண்டில் பை ஃப்ரம் வாழு பொண்ணு பிரியா